ന്യൂട്ടൺ ഇയക്കവിധി പാഠത്തിൽ കേൾവിനപ്പെട്ട ഒരു മാതൃവിനം തുണിക്കെ ഒന്று നിലയ്ക്കുത്താக സിമ്പിൾ എച്ച് ഉയരത്തിലിരുന്ന് വിളിഞ്ഞ് നിലത്തെ മേൽത്തന്മയുടെ അടുത്ത പിൻപു മേലെഴുതുന്നത് இதன்போது தொழிற்பட்ட விலையில் விசையை காட்டுவது விலையில் விசை காட்டும் விதம் வினாவப்பட்டது ஆகவே எஃப்டி வரைக்கு தரப்பட்டுள்ளது இது நடைபெறும் இயக்கமானது முதல் ஒரு பொருளானது மேலும் விநியோகிக்கப்படுகின்றது தரையை அடிக்கும் அடுத்த பின்பு மேலும் ஆகவே தரையடுத்து ஒரு குறித்த வேகத்தில் அடித்து பின்பு மேலும் வேகம் சமனாக காணப்பட முடியும் அல்லது அதை விட சற்று குறைவானதாகவும் காணப்படும் அது மோதிலையை பொறுத்து ஆகவே இவ்வாறு காணப்படும் பொழுது அவ்வாறு வேகம் மீண்டும் மேல் நோக்கி இயங்கும் ஆகவே ஆரம்பத்தில் புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் ஆகவே விசையானது கீழ் நோக்கி எம்ஜி மாத்திரமே காணப்படும் எம்ஜி ஆகவே எம்ஜி ஆனது அது தரையை அடிக்கும் வரை மாறுபடாது எம்ஜி பொருளின் நிறை அது மாறுபட முடியாது ஆகவே விசை மாறுபடும் வகையான வரைபொருள் விலையானது நேரத்துடன் மாறாது அத்துடன் இத்தரையை அடிக்கும் கணத்தில் ஒரு சடுதியான உந்த மாற்றம் ஏற்படுகின்றது தரையை அடிக்கும் கணத்தில் ஒரு சடுதியான உந்த மாற்றம் ஏற்படுகின்றது அதன் பொழுது விசையானது குறிப்பிட்ட உந்த மாற்றம் ஏற்படும் திசையிலேயே தாக்கும் நியூட்டன் இரண்டாம் விதிப்படி தாக்கும் விசையின் திசையானது உந்த மாற்றத்தின் உந்த மாற்ற வீதத்தின் திசையிலேயே காணப்படும் ஆகவே உந்த மாற்றமானது மேல் நோக்கி நிகழ்கின்றது கீழ் நோக்கியுள்ள வேகத்தை மேல் நோக்கி மாற்றுகின்றது ஆக உந்த மாற்ற வீதம் மேல் நோக்கி நிகழ்கின்றது ஆகவே விசையானது மேல் நோக்கியே தாக்கும் ஆகவே எம்ஜி கீழ் நோக்கி தாக்கியது ஆகவே கீழ்நோக்கி மாறாது காணப்பட்ட விசை கீழ்நோக்கி மாறாது காணப்பட்ட விசை அதாவது கீழ்நோக்கி எனப்படும் பொழுது இங்கும் மறை பெருமானம் காணப்படலாம் மேல் நோக்கியது நேரென கொள்ளப்படி மறை பெருமானம் காணப்படலாம் ஆகவே எக்ஸ்சிலிருந்து மறை பெருமானத்தில் மாறாது காணப்பட்ட விசை சடுதியாக ஒரு கால நேரத்திற்கு அதாவது பந்தை போடும் பொழுது தரையை ஒரு கால நேரம் அடித்து மேலும் ஆக ஒரு கால நேரத்திற்கு அது தலையுடன் தொடுகையை காணப்படும் ஆக எவ்வாறு தலையுடன் தொடுகையை காணப்படும் பொழுது திடீரென ஒரு உயர் திசை மேல் திசையில் தாக்கும் அதாவது நேர் திசையில் தாக்கும் நேர் திசையில் தாக்கி அதன் பின்பு அது மேலெழும் பொழுது தலையுடன் தொடுகையை இழக்கும் பொழுது அதன் மீது எம்ஜி மாத்திரமே தாக்கும் ஆக சடுதியாக தாக்கி பின்னர் மீண்டும் மறை பக்கத்திற்கு வருதல் வேண்டும் மறை பக்கத்திற்கு வந்த பின்பு எம்ஜியானது கீழ் நோக்கி தாக்கும் விசை மாறாது ஆரம்பத்தில் எம்ஜியானது கீழ் நோக்கியே தாக்கும் கீழ் நோக்கி செல்லும் விசை மாறாது மேல் நோக்கிய நேரடி மறை என கொள்ளப்படலாம் மறையை காணப்படுகிறது ஏழு தரப்படைய விடையே அவ்வாறே அமைந்துள்ளது மேல் நோக்கியது நேர் என்று வரையும் பின்னர் தரையுடன் தொழிலை அடையும் பொழுது ஒரு உயர் விசையானது மேல் நோக்கி தாக்கும் எஃப் அவ்விசையான விசையின் காரணமாக விலை விசை திசையானது மேல் நோக்கி வேகமாக நகர்ந்து பின்னர் படிப்படியாக தொழிலை இழக்கும் பொழுது குறைவடைந்து மறை திசைக்கு செல்லும் காரணம் பொருளானது புவியிலிருந்து மேலிருந்த பின்னர் அதன் மீது புவியிலிருந்து மேலிருந்த பின்னர் அதன் மீது எம்ஜி எனும் விசை மாத்திரமே தாக்கும் எம்ஜி விசையானது கீழ் நோக்கியது மறையானது ஆகிய பின்னரும் மறை திசையிலேயே விசையின் திசை அமைதல் வேண்டும் ஆகவே நான்காவது விடை பெறப்பட முடியாது காரணம் மோதலின் பின்னர் விலை விசை திசையான நேராக மாறியுள்ளது அத்துடன் திடீர் அதாவது கணத்தாக்கு விசையின் காரணமான திடீர் விசையானது அது காட்டப்படவில்லை முதலாவது விடையிலும் காட்டப்படவில்லை அதுவும் பிழையானது இரண்டாவது விடையில் மாத்திரமே திடீர் கணத்தாக்கு விசை காட்டப்பட்டுள்ளது விலை விசையானது மறைப்பக்கத்திலேயே காணப்படுகிறது ஆகவே கேள்விக்கான பொருத்தமான விடை இலக்கம் 2